Thank you. ஓம் நமசிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யுங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அரண்மமாக சிவபெருமான் யாராலையும் வெல்ல முடியாத பெரிய பலசாலி பராக்கிரம உடையவர் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த நானூற்றி தொண்ணூற்றேழாவது திருநாமம் ஓம் மகா முனையே நமஹா அப்படின் இருக்கு அப்படின்னா முனி முனி அப்படின்னாலே மகாமுனின்னா பெரிய முனிவர் அப்படின்னு அர்த்தம் அந்த முனினாலே என்ன அப்படின்னா மௌனின்னு அர்த்தம் அதாவது பேசாமல் இருக்கிறவர் அப்படின்னு மௌனத்தில் மனநத்திலேயும் ஆழ்ந்து இருப்பவர் அப்படின்னு இதோட பொருள் அப்படின்னா என்ன பேச்சற்ற யதார்த்த வடிவம் இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது யதார்த்த வடிவு அப்படின்னா நம்ம பேசாத கீசாத பிஷாத அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட யதார்த்தமான நிலைமை நம்மளோட ஆத்மாவோட ஸ்வரூபம் என்ன உள்ளுக்குள்ளே ஏதோ ஆத்மா ஆத்மான்னு சொல்லுமே அதோட ஸ்வரூபம் என்னன்னு அது பிசாதே இருக்கிறது இதே தான் பரமாத்மாவாக இருந்தாலும் அது அப்படியே இருக்கிறதுனால தான் சிவனேன்னு இருக்குது சிவனேன்னு இருக்குது சிவம்னா என்ன அது பிசாதான் இருக்கும் சத்து மேட்டர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் அது அப்படியே அமைதியே சாந்தமாக அப்படியே இருக்கும் அப்படி இருக்கிறதுனாலே அதுதான் மௌனம் அவையார் சொல்கிறாளே மோனம் மௌனம் என்பது ஞான வரம்பு அப்படிங்கிறா மௌனம் மௌனம் அதுதான் தமிழில் மௌனம் அப்படிங்கிறோம் இல்லையா அது என்னென்ன ஞானத்தோட வரம்பு பா சொல்கிறது அவை பாட்டி சொல்கிறாள் அதே மாதிரி மௌனமே மெய்ஞானத்தின் எல்லை அப்படின்லாம் சொல்லப்படுது இந்த மெய்ஞானம் மெய்ஞானம் அப்படின்னா அதோடய எல்லை எது அப்படின்னார் மௌனமாக இருக்கிறது தானோ நம்ம பல மகான்களை பார்த்துருக்கோம் நம்ம கண்ணெதற்கே பல மகான்களை பார்த்துருக்கோம் அவர்களெல்லாம் என்னென்ன அந்த ஞானத்தில் மேலே ஏற 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 என்ன பண்ணோம்னார் அவர்களோட செயல் பேச்சுன்னு எல்லாம் அடங்கி பிஷாத சாந்த அப்படியே பரபிரம்மமாக இருக்கிறது அதைத்தான் நிஷ்டை நிஷ்டை பிரம்ம நிஷ்டை அப்படிங்கிறது ரமண ரிஷி மாதிரி ரிஷிகள்லாம் எப்படி இருந்தான்னு பிஷாத இருந்தால் அந்த எல்லைக்குள்ளே போனாலே நமக்கே பேச தோணாது இன்றைக்கும் ரமணாசுரம் முதலான இடங்களுக்கு போனோம் அப்படின்னா நல்லா வளவளன்னு பேசுகிறவா கூட அங்கே போனாக்கா வாய்முண்டு பிசாதான் இருக்கிறாப்பில் இருக்குது ஏன்னு அந்த சூழ்நிலையை அப்படி பண்ணிவிடுறது அருணகிரிதாருக்கு சொல்லாரே முருகன் சும்மா இரு சொல்லற அப்படின்னு அதனால் அந்த மௌன விரதம் மௌனவிரதம் அப்படின்லாம் பெரிய தபஸ்விகள்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த மௌன விரதம் இருந்து பார்த்தா தெரியும் ரொம்ப ஒரு வாரத்தில் ஒரு நாளாக மாதத்தில் ஒரு நாளாக காஞ்சி மகாபெரியவர் சொல்லுவார் அந்த மூலா நட்சத்திரம் அப்படின்னு சரஸ்வதிக்கு உரியது மூலா நட்சத்திரம் அந்த மூலா நட்சத்திரத்தில் மௌன விரதம் அப்படின்னு காஷ்ட மௌனம் எடுப்பார் காஷ்ட மௌனம்னா கட்ட மாதிரி இருக்குது அதாவது மெளனத்திலையும் வாயால் பேசாத கை ஜாட காமிக்கிறது கண் ஜாட காமிக்கிறது இப்படி நம்ம வெளிப்படுத்துறது நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை ஆனால் காஷ்ட மௌனம் அப்படின்னா அந்த எந்த எண்ணத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்மையே பண்ணாத வெளிப்படுத்தாத அப்படியே கட்ட மாதிரி இருக்கிறது தான் மௌனம் அந்த மூலா நட்சத்திரத்தில் காஞ்சி பெரிய இருப்பர் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற இருந்து பார்த்தா அதோட சுகம் தெரியும் அப்படிங்குற அவசியம் இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவான்னு அப்படி ஒரு நாள் முழுக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் மௌனமாக இருக்க முடியலன்னா கூட கொஞ்ச நேரமாக இருக்கிறது கார்த்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் இப்படிலாம் நம்ம மௌனமாக இருக்கிறதுன்னு வச்சுருந்தாலே பாதி வம்பு குறைஞ்சி போயிடும் பாதி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை எல்லாம் குறைஞ்சி போயிடும் அதனாலே என்ன அமைதி தான் சாந்தம்தான் அப்படி மௌனியாக இருக்கிறதுனால தான் மகாமுனையே நமகா இவர் இருந்து காமிக்கிறார் அவ்வளவுதான் தான் நமக்கு இருந்து காமிக்கிறது மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில் என்ன சொல்லிக்கிறது அந்த மௌனங்கிற மொழியினாலே இவர் பெருசாக வியாக்கியானம் பண்ணி எல்லாருக்கும் உணர்த்துறார் அப்படின்னு சொல்கிறது அப்படி அந்த மௌனமாக இருக்கிறது ஆனந்தத்தோட எல்லை அது ஞானத்தோட எல்லை அப்படிங்கிறதத்தான் எல்லாரும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறதுனால சிவபெருமான் அதை இருந்து காமிக்கிறார் அப்படின்னு தெரியுது அடுத்த நானூற்றி தொண்ணூற்றெட்டாவது திருநாமத்தில் ஓம் விரக்ஷாகாராய நமஹா அப்படின்னு இருக்குது அப்படின்னா விக்ஷாகாரம் அப்படின்னா பெரிய மர வடிவத்தில் இருக்கிறவர்னு இருக்கும் என்ன மரம் சம்சாரங்கிற பெரிய விரட்சமாக சம்சார விரட்சம் சம்சார விருஷம் அப்படிங்கிறம் இல்லையா அந்த சம்சாரங்கிற பெரிய மரமாக இருக்கார் அது என்ன அப்படின்னு அஸ்வத்த மரம் அப்படின்னு சொல்லியிருக்கு அது எப்படி இருக்குன்னர் விசித்திரமான ஒரு மரம் இது யார் சொல்கிறனர் கீதையில் புருஷோத்தம யோகம் அப்படிங்கிறதுல கிருஷ்ண பகவான் இதை இதை பற்றி தான் முழுக்க சொல்கிறார் அதில் சொல்கிறார் பரபிரம்மத்தை வேறாக கொண்ட ஒரு பெரிய அஸ்வத்த மரம் அப்படிங்கிற இந்த மரம் பரபிரம்ம்தானே வேராக கொண்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னர் இந்த அண்ட சராச்சரத்தில் இத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்குது இத்தனை உலகங்கள் இருக்குது எல்லாம் இருக்கு இல்லையா இது அத்தனை எங்கேருந்து வந்தது எதால் படைக்கப்பட்டது அந்த பரபிரம்மத்தினால தானே படைக்கப்பட்டது அது அத்தனைக்கும் ஆதாரமாக இது தானே இருக்கு ஒரு மரம் இருக்குது அப்படின்னா மரத்துக்கு நிற்கிறதுக்கு காரணம் ஆதாரம் என்ன அதோட வேறு தானே போல் இந்த அண்ட ஆதாரமாக இருக்கிறது வேறாக இருக்கிறது அந்த பரபிரம்கிறது அதைத்தான் கிருஷ்ணஸ்வரர் பரபிரம்மத்தை வேறாக கொண்ட ஒரு பெரிய அஸ்வத்த மரம் அப்படிங்கிற அதில் வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த மரம் பொதுவாக மரம்னாலே அதோடய வேறு பூமிக்கு அடியில் கீழே இருக்கும் கலைகள்லாம் மேலே இருக்கும் ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னார் இந்த வேர் மேலே இருக்குது கலைகள்லாம் கீழே இருக்கான் எப்படி இது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இதை பரபிரம்ம்தான் வேறு அப்படின்னா அந்த பரபிரம்மம் எங்கே இருக்குது கீழே இருக்குது மேலே தான் இருக்குது அந்த கிளைகள்லாம் என்ன அதை தான் கிருஷ்ணர் வர்ணிக்கிறார் இது வேறு மேலே இருக்கா கிளைகள்லாம் கீழே உள்ளது அதில் இருக்கிற அந்த இலைகள் தான் வேதம் அப்படிங்கிறது அந்த பரபிரம்மெட்சத்தில் இருக்கிற இலைகள் தான் வேதம் அப்படின்னு சொல்லி அந்த கிளையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னர் கீழே மேலேன்னு எல்லா இடத்துலேயும் பரவுறது அப்படி எப்படி பரவுறது அது வளர்றது அப்படின்னார் குணங்களால் வளர்க்கப்படுறதாம் என்ன குணங்கள் மூணு குணம் முக்குணம் முக்குணங்கிறமே சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு இந்த முக்குணங்களாலேயும் இந்த கலையெல்லாம் வளர்க்கப்படுறது வளர்க்கப்பட்டு என்ன பண்ணுன்னார் புனல் புலல் புலன்கள்லாம் இருக்குது நமக்கு ஐம்புலன்கள் இருக்குது புலன்கள் மட்டும் இல்லை வெளியில் பார்த்தாக்க இவ்வளவு பண்டங்கள்லாம் இருக்குது பொருட்கள்லாம் இருக்குது இப்படி நமக்குள்ளே இருக்கிற புலன்களும் வெளியில் இருக்கிற பொருட்களும் தான் அதனோட மொட்டுக்களாக அதோடய மொட்டுக்கள் அப்படிலாம் கிருஷ்ணர் இந்த புருஷோத்தம யோகத்தில் கீதையில் இந்த மரத்தை பற்றி விரக்ஷாகாராயணமானு ஒரே நாமத்தில் சொல்லியிருக்கு ஆனால் அது எப்பேற்பட்ட விரட்சம் அது சம்சாரம்ங்கிற ஒரு பெரிய விரக்ஷம் அது கீழே கிளைகளும் மேலே வேரையும் கொண்ட விரட்சம் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது இத்தனையும் சொல்கிறான் அப்படி இருக்கிறது அந்த புலன்களும் பொருட்களும் என்ன பண்ணுறதுன்னர் அங்கே 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 தன்னோட இதை பரப்பிண்டு 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 நமக்கு அப்படி தான் இருக்க புலன்கள் மூலிமா உலகத்தில் உள்ளதெல்லாம் நாம் அனுபவிக்கணும் 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 அப்படின்னு சொல்கிறோம் அதுக்காக பல செயல்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிடும் இந்த காரியங்களை தோற்றுவிக்கிறது அப்படி காரியங்கள்லாம் பண்ணுறதே என்ன பண்ணுறோம் அப்போ தான் வந்துடுறது வின ஒரு காரியத்தில் போய் ஈடுபடுறதே அந்த கர்மாலால் என்ன பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு பறையன் உண்டு ஒரு வினை அப்படின்னா ஒரு செயல் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பலன் உண்டு இப்படி நாம் சும்மா இல்லாத இந்த புலன்களால் இந்த பொருட்களால் நம்மளை வேலையில் தூண்டி பலவிதமான காரியங்களை பண்ண வச்சு அதுக்கு பலனாக என்ன பண்ணுறதுன்னு திருப்பி திருப்பி பிறவியை கொடுக்குறது இதான் சம்சாரவம் இப்படி பண்ணுறது அந்த கர்மாக்கள் தான் வினைப்பயன் வினைப்பயன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது சரி இப்படி இருக்கிற அந்த செயல்கள்னால் அந்த செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு அதுக்கும் விளக்கம் சொல்கிற அந்த செயல்கள்லாம் தர்மத்திற்கு உட்டு உட்பட்டு தர்ம வழியில் இருந்தால் அது மேல் நோக்கி போகிறதா அர்த்தம் அதுவே தர்மத்துக்கு வழியில் இல்லாத அதர்ம வழியில் இருந்தால் கீழ் நோக்கி போகிறதுன்னு அர்த்தம் அதுதான் மேன்மை கீழ்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மேன்மை கீழ்மைனா என்ன அப்படின்னு உயர்ந்த எண்ணங்களோட அற வழியில் நல்ல தர்மமான வாழ்க்கை செயல்களோடு வாழ்க்கை வளர தான் மேன்மை அடையிறதுக்கு வழி அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு நேர் எதிரடையாக அதர்ம வழியில் என்றது அதர்ம வழியிலே காரியங்களை செய்து தான் கீழ்மையில் போய் நம்ம சம்சார அந்த பிறவி பெருங்கடலில் மாட்டிக்கிறாப்பில் இருக்கு இதைத்தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் இதையே தான் என்ன பண்ணியிருக்குன்னர் இது எதை ஆதாரமாக கொண்டு கிருஷ்ணர் இப்படி சொல்கிறார் வேதத்தை ஆதாரமாக கொண்டு எஜுர்வேதத்தில் கடோபனிஷத் கடோபனிஷத் அப்படின்னு ஒரு உபநிஷத் அந்த உபநிஷத்தில் தான் அதோட தாற்பயத்தைத்தான் பொருளைத்தான் இங்கே நமக்கு புருஷோத்தம யோகத்துலேயும் கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படி சொல்லக்கூடிய அந்த வேறு என்னன்னு சிவபெருமான் தான் இங்கே சொல்லப்படுறது விரக்ஷாகாராய நமஹா அப்படின்னு அதில் பார்த்தா கடோபனிஷத்தில் ஆச்சரியமாக இருக்கும் அவஜசிரவஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட தான் நச்சிகேதஸ் அப்படிங்கிறவர் இவர் என்ன பண்ணார் விஸ்வஜித்துங்கிற யாகம் பண்ணினர் அப்பா வாஜஸ்ரவஸ் இந்த யாகத்தில் தன்னோட பொருட்கள் அத்தனையும் தானமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு இவர் என்ன பண்ணினார் அப்படி கொடுக்காத தனக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் கொடுத்தார் கரவன் என்ன மாடல்லாம் கொடுக்குறார் ஒன்றுமே விளையாத பூமியை கொண்டு கொடுக்குறார் இதெல்லாம் பார்த்துன்னா பிள்ளையான நச்சிகேதஸ் உடனே அவன் கேட்குறான் என்னப்பா அது இப்படி எல்லாத்தையும் உயர்ந்ததாக தானம் கொடுக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு வேண்டாததெல்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு அப்போ என்னையும் எங்கேயான தானமாக கொடுத்துருவேலா என்னை யாருக்கு கொடுக்க போகிறேன்னு கேட்குறது இந்த குழந்தை உடனே அப்பா கோவம் வந்துடுது இந்த குழந்தை இப்படி அதிக பெருசுங்க தினமாக கேட்குறதேன்னு உடனே என்ன பண்ணுவேன் உடனே யாருக்கு கொடுத்தேன் யமனுக்கு தானமாக கொடுத்தேன் அப்படின்ட்டு யார் அப்பா இப்படி சொன்னாரோ இல்லையோ அந்த பிள்ளை என்ன பண்ணான் அப்படின்னு அப்பா கோபத்தில் இப்படி சொல்லிட்டா ஆனால் வாயால் சொன்னா கூட அதுவும் யாகசாலையில் ஒருத்தருக்கு ஒன்று தானம் பண்ணுறேன்னா அது பண்ணினதாக தான் அவன் பண்ண அந்த பாவம் அப்பாவை படுத்துமே அதனால் அதுக்கு வதைக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணான் நீங்கள் என்ன எமனுக்கு தானமாக கொடுத்தேன்னு வாயால் சொல்லிவிட்டு அதனால நான் யமலோகம் போகிறேங்கிறோம் குழந்த யமலோகம் போகிறான் யமலோகத்துக்கு போனால் அங்கே யமன் இல்லை உடனே காவலர்கள்லாம் சொல்கிறேன் இப்போ பார்க்க முடியாது இல்லை இல்லை அவரை பார்த்தே ஆகணும்னு வெயிட் பண்ணின்னு இருக்கான் மூணு நாள் வெயிட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சால் ஒரு பிரம்மச்சாரி இப்படி ஒரு குழந்தை வந்து மூணு நாள் காக்க வச்சுட்டோமேன்னு எமன் என்ன சொல்கிறார் அந்த எனக்கு அந்த பாவம் போக உனக்கு மூணு வரம் தரையும் கேளு அப்படின்னு அதில் மூணு வரமாக கேட்குறேன் அதில் முதல் வரம் என்னென்ன எங்கள் அப்பா ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டார் அதனால் நான் திரும்பி அவர்கிட்டே போய் சேர்ந்தாக்க அவர் எங்கிட்ட விரோதம் இல்லாத பிரியமாக இருக்கணும் அதே மாதிரி எந்த யாகம் சொர்க்கம் முதலானெல்லாம் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு மூணாவது என்னென்ன இந்த உடம்பு போனதுக்கப்புறம் என்ன நடக்கிறது இந்த ஜீவனோட கதி என்ன இப்படி எல்லாம் கேட்குறேன் அதில் தான் சொல்லப்படுறது அந்த ஜீவனோட கதி இதெல்லாம் எப்படி பிறவி வருது இறப்பு வருது அப்படிங்கிறதெல்லாம் எவனால் விளக்கப்படுறது இந்த அடிப்படையில் தான் கிருஷ்ணரும் இந்த விஷயத்தை கீதையில் சொல்கிறார் அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த விரக்ஷமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான்னு இந்த நாமம் விரக்ஷாகாராய நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கிறவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்